நான் ரெஜிஸ்டர் படிக்கிறேன். நான் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் பேரு மெரிட் பேஸ்ட் டிரைவ் சேர். பாத்தீங்கன்னா உலகத்துல எவ்வளவோ பேர் ஹேண்டிகேப்ட் இருக்காங்க. உதாரணத்துக்கு எங்க வீட்டு பக்கத்துல ஹேண்டிகேப்ட் இருக்காங்க. அவங்க வந்து வெளியே கை போகணும்னாலோ இல்ல வேற கை போகணும்னாலோ மத்தவங்க உதவியே நாட வேண்டியது இருக்கு. இதுக்காண்டி யாருமே அவங்க ஹெல்ப் பண்ண வர மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த கஷ்டத்தை நான் பாத்துருக்கேன். இதுக்கு நம்ம வேற என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்புறம் இந்த மெம்ஸ் பேஸ்ட் டிரைவ் சேர் நான் கண்டுபிடிச்சேன். இது மெம்ஸ் போர்டு. இது மொபைல் போன்ல இருந்து இருக்கேன். மொபைல் போன் வந்து மொபைல் போன்ல பிக்சர் டேன் ஆகுறது காரணம் இந்த மெம்ஸ் போர்டு தான். இது வந்து மைக்ரோசிப் போர்டு. இது மைக்ரோசிப் ஐசி. மனிதனுக்கு பிரெயின் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி இந்த ப்ராஜெக்டுக்கு இந்த ஐசி ரொம்ப முக்கியம். இது கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர். இதுதான் இந்த ப்ராஜெக்டுக்கு வந்து ஹார்ட் மாதிரி. இது எல்சிடி டிஸ்பிளே. இது மோட்டார் கண்ட்ரோல்டு சர்க்கியூட். இது கீழே ரெண்டு மோட்டார்ஸ் இருக்கு. இப்போ வந்து இந்த மெம்ஸ் வந்து நம்ம ஹேண்டிகேப்டர் வந்து கையில வச்சுக்கலாம். அவங்க எந்த சைட்லாம் இந்த மெம்ஸ் டேன் பண்றாங்களோ அந்த சைட்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து மூவ் ஆகும். இப்போ வந்து இது எந்த சைடு டேன் ஆகும்போது அந்த டேனிங் வந்து இந்த போர்டு வாங்கி இந்த மோட்டார் கண்ட்ரோலர் சர்க்கியூட் கொடுக்குது. இந்த மோட்டார் கண்ட்ரோலர் சர்க்கியூட் தான் எந்த சைடு மோட்டார் டேன் பண்றதை மோட்டார கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு டெமோ பண்ணி காட்டுறேன். இப்ப இந்த மெம்ஸ் வந்து சென்டரா வச்சிருக்கும் போது இது எங்கேயுமே மூவ் ஆகுது. அப்படியே ஸ்டாப் ஆகுது. நான் இப்ப ரைட் சைடு டேன் பண்றேன். இப்ப ரைட் சைடு இந்த ப்ராஜெக்ட் டேன் ஆகுது. நீங்களே பாருங்க. இப்ப சென்டரா வைக்கிறேன், ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்ப லெப்ட் சைடு டேன் பண்றேன். லெஃப்ட் சைடு டேன் ஆகுது. இப்ப சென்டர்ல மாத்தி வைக்கிறேன், ஸ்டாப் ஆயிடும். இது வந்து ஃபாலோ பேக்வர்ட். ஃபாலோ வெரி பேக்வர்ட். இங்க வந்து அவங்க ஹெட்லயே ஃபிட் பண்ணிட்டாங்க. அவங்க எந்த சைட்லாம் ஹெட்ல டேன் பண்ணுவாங்களோ அந்த சைட்லாம் இது இது டேன் ஆகும். இது வந்து கவர்மெண்டே ரொம்ப வீல் சேர் கொடுத்தாங்க. அந்த வீல் சேர் வந்து இது போட்டி கொடுத்தாங்கன்னா கூட ஒரு பீட்டு வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா செலவாகுது. இதை வந்து நான் பண்ணி போய் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் லெவல்ல நடந்த இன்ஸ்பயர் அவார்டில் செலக்ட் ஆகி இப்போ ஸ்டேட் லெவல் இன்ஸ்பயர் அவார்டு காம்படிஷன்ல நான் கலந்து வருவேன்.